அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் எப்படி லக்ஷ்மி கடாட்சம் பெறுகிறதுக்காக குபேர் அடுக்க வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. வீட்டு பெரியவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அந்த காலத்தில் சீதனமாக பானைகளும் கொடுத்துருக்காங்க. அந்த பானைகள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மூலையில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த பானையில் தான் அரிசி, பருப்பு, புளி, மிளகாய், வெல்லம் இந்த மாதிரி மளிகை ஐட்டம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா காசு இதையும் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த காலத்தை நம்ம அந்த மாதிரி வைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பில்லை. அதையே நம்ம பூஜை அறையில் குபேர பானையை நம்ம எப்படி வைக்கிறோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நிறைய நாள் எப்படி வைக்கிறது, அது எப்படி நம்ம வீட்டில் செல்வத்தை பெருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். எந்த ஒரு செயலையுமே நம்ம முழு மனதோடு செய்யும்போது அது எப்பயுமே பன்மடங்காக பெருகி வரும். அந்த மாதிரி தான் இந்த குபேர் அடுக்க வைக்கிறதும். நிறைய பேர் இந்த பானை வந்து ரொம்ப அழகழகாக டெக்கரேட்டிவாக கடையில் இருக்கும், அப்படியே வாங்கிட்டு வந்து வைப்போம். அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சா தான் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுன்ட்டு கிடையாதுங்க. இந்த மாதிரி சிம்பிளாக பானை வாங்கி வச்சு கூட நம்ம செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பானையுமே சேர்த்து கிட்டத்தட்ட 50 ரூபாய் தான் வந்தது. மூணுமே மூணு சைஸில் இருக்குது. சிலர் வந்து இந்த பானையில் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னா அது அவங்கவுங்க விருப்பம். நம்மளே கூட இந்த மாதிரி சிம்பிளாக பானை வாங்கிட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக தான் இருக்கும். குபேரருக்கு உரிய நிறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறம், அதேமாதிரி மகாலட்சுமிக்கு உரிய நிறம் மஞ்சள் நிறம். உங்களுக்கு இதை வந்து டெக்கரேட் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு வண்ணங்களையும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் மொத்தம் மூணு சைஸில் கலையம் எடுத்திருக்கேன். இது இருக்கிறதுலே பெரிய கலையம், இது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு. இந்த மாதிரி மூணு வெரைட்டியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது மூணாவது சைஸு, ரொம்பவுமே குட்டி கலையம் தான். சிலர் குல்ஃபி பானை வாங்கிட்டு அதை நம்ம வச்சுக்கலாமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அது வேணாங்க, ஏன்னா நம்ம அதை எச்சப்பட்டிருக்கோம், அது நம்ம அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இது ரொம்ப கம்மி தாங்க, 50 ரூபாய் தான் ஆச்சு. இந்த மாதிரி குட்டியாக பானை வாங்கிக்கலாம். பாருங்கள், பானையை நல்லா கழுவிட்டு நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா நம்ம நிறைய பேர் கைப்பட்டு வந்திருக்கோம். சாமிக்கு வைக்கும்போது நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் எடுத்திருக்கேன், மஞ்சள், சந்தனம், அப்புறம் கொஞ்சமாக ஜவ்வாது, இதெல்லாமே பன்னீரில் குழச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதெல்லாமே கிடைக்கல அப்படின்னா வெறும் மஞ்சள் மட்டுமே போட்டு எடுத்துக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் பன்னீரில் குழச்சிக்கலாம். இப்போ இந்த பானை ஃபுல்லாக நல்லா தடவிக்கிறேங்க. நான் முந்தி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பெயிண்டிங்லாம் நல்லா வரும், நான் அழகாக பெயிண்ட் பண்ணுவேன், எனக்கு டெக்கரேட்டிவ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் பானை ஃபுல்லாக அந்த மாதிரி கூட டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து சிம்பிளாக மஞ்சள் மட்டும் தடவிக்கிறேன், ஏன்னா நிறைய பேத்துக்கு தெரியாது இந்த மாதிரி, அதனால் இந்த மாதிரி மஞ்சள் மட்டும் நம்ம தடவி வச்சுக்கலாம். முழுசாக தடவிட்டு இதில் முகப்பில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க. உங்கள்கிட்ட பச்சை நிறத்தில் குங்குமம் இருந்துச்சுன்னா அதையும் கூட வச்சுக்கோங்க, ஏன்னா குபேரருக்கு உரிய நிறம் வந்து பச்சை நிறம் தான். நான் இந்த மாதிரி சிவப்பு குங்குமம் வச்சுருக்கேன், ஏன்னா சிவப்பு குங்குமம் வைக்கும்போது பார்க்க நல்லா தெளிவாக தெரியும், அழகாகவும் இருக்கும். நீங்கள் பச்சை குங்குமம் வைக்கிறதுனா பச்சை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி சிவப்பு குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்க எல்லா பானைகள்லையுமே மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி மஞ்சள் தடவிட்டு மஞ்சள் குங்குமம் இப்படி வச்சுக்கலாங்க. மூணு பானையிலையும் வைக்கணும்னா கண்டிப்பாக மூணு பானையிலையுமே வைக்கணும். பாருங்கள், நான் ஃபுல்லாக வச்சுட்டேன். இப்போ வச்சுட்டு இதை அப்படியே வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஈரம் காயட்டும். ஈரம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த பானைகளில் நம்ம வந்து தானியங்கள் சேர்த்திக்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு அகல் நல்லா அகலமான அகல் கிடச்சிச்சு, அதனால் நான் அதில் அப்படியே வச்சுருக்கேன். உங்களுக்கு தட்டு இருந்ததுன்னா கூட தட்டு வச்சுட்டு அதில் இந்த மாதிரி 5 இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பச்சை நிற துணி வச்சுக்கோங்க. ஏன்னா குபேரருக்கு உரிய வஸ்திரம் வந்து பச்சை நிற வஸ்திரம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை நிறம் உரிய நிறம். உங்கள்கிட்ட ஜாக்கெட் பிட் இருந்துச்சுன்னா அது கூட குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல் கலையத்தில் நான் வந்து பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பச்சரிசி தாங்க சேர்த்தணும், ஏன்னா அதுதான் முனை முறியாத அரிசியாக இருக்கும், அதுவும் இல்லாமல் வேக வைக்காத அரிசியாகவும் இருக்கும். அதுக்காக பச்சை அரிசி சேர்த்திக்கோங்க. உங்கள்கிட்ட நெல் மணி கிடச்சிச்சின்னா பச்சை அரிசியை விட நெல் சேர்த்துறது ரொம்பவுமே நல்லது. அதனால் நீங்கள் உங்களுக்கு பச்சை அரிசி இல்லைனா நெல் அந்த முதல் பானையில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 5 ரூபாய் நாணயங்கள் வச்சுக்கிறேன். 5 ரூபாய் நாணயம் வந்து குபேரருக்கு உரியது, அதுக்காக தான் நம்ம 5 ரூபாய் நாணயம் வச்சுக்கலாம். வேறு நாணயம் வைக்கலான்னாலும் உங்கள்கிட்ட வேறு நாணயம் எது இருந்தாலும் அது கூட வச்சுக்கோங்க, ஆனால் 5 ரூபாய் நாணயம் வைக்கிறது சிறப்பு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பை சேர்த்திருக்கேன். நீங்கள் வீட்டில் எந்த பருப்பு அதிகமாக சேர்த்துறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. கலை நிறைய இந்த மாதிரி தானியங்கள் இருந்தால் அந்த வீட்டில் எப்பயுமே அன்னத்துக்கு குறைபாடு இருக்காது, அதனால் தாராளமாக சேர்த்திக்கலாம். 5ஆம் எண் ஏன்னா குபேரருக்கு உரிய எண், அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ ரெண்டாவதுலேயும் அதே மாதிரி 5 ரூபாய் நாணயம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே நான் சின்ன கலையம் வச்சுக்கிறேன். இந்த மூணாவது கலையத்தில் உப்பு சேர்த்திக்க போகிறோங்க. இது வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு, அதாவது பாதி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். நீங்கள் 3 முறை இதில் வந்து உப்பு போடுங்க. முதல் தடவை போடும்போது உங்கள் குலதெய்வத்தை சொல்லிவிட்டு மனசார நினச்சிக்கிட்டு போடுங்க. ரெண்டாவது தடவை மகாலட்சுமியை நினச்சிட்டு போடுங்க. மூணாவது தடவை குபேரரை நினச்சிட்டு போடுங்க. அதேமாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே, அதாவது அரிசி போடும்போதும் சரி, பருப்பு போடும்போதும் சரி, உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு போடுங்க. அப்போ தான் நம்ம வேணுனது அப்படியே நடக்கும். இதில் இப்போ பாதி நிறைஞ்சதும் இதில் வந்து பச்சை கற்பூரம் சேர்த்திக்கலாம். அடுத்து 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்திக்கிறேன்.
இந்த உப்பில் வந்து நல்ல தன விஷயம் இருக்கும். அதுக்காக நம்ம அதில் போடுறதெல்லாம் நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம அதில் போடுறோம். இப்போ 3 ஏலக்காய் அதில் சேர்த்திக்கலாம். இந்த வாசனை திரவியங்கள்லாம் நல்ல பண விஷயத்தை உண்டாக்கக்கூடியது, அதுக்காக தான் சேர்த்திக்கிறோம். 3 லவங்கம் சேர்த்திக்கலாங்க. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக தங்கம் சேர்த்திக்க போகிறேன். இந்த மீன் இருக்க தங்க டாலர் வந்து பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரியது, அதாவது குபேரர் வந்து மீன ராசிக்காரர், அதனால் நம்ம இதில் மீன் உள்ளது சேர்த்திக்கிறோம். இதில் தங்கம் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். சிலர் வந்து ரொம்ப ரேராக சில மோதிரம் யூஸ் பண்ணுவாங்க, மூக்குத்தி யூஸ் பண்ணுவாங்கன்னா அது கூட இதில் போட்டுக்கோங்க. நம்ம இது ஏன்னா இது நம்ம பூஜை ரூமில் தனியாக தான் வச்சிருக்க போகிறோம், உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் கோல்டு போட்டு வச்சுக்கலாம், நல்லா உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து நான் இதில் வந்து 27 5 ரூபாய் நாணயங்கள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட 27 54 இந்த ஒற்றை எண்ணிக்கையில் நீங்கள் 9 வர மாதிரி நீங்கள் கூட்டிகிட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் போட்டுக்கோங்க. நான் 5 ரூபாய் காணையன் இந்த மாதிரி வழிய வழியே இருக்க மாதிரி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு சின்ன படியில் இந்த மாதிரி நான் ஃபுல்லாக லக்ஷ்மி குபேர காயின் சேர்த்திருக்கேங்க. உங்கள்கிட்ட லக்ஷ்மி குபேர காயின் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா அதுக்கு பதிலாக 5 ரூபாய் நாணயங்கள் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் குபேரரோட படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் சுற்றி இருக்க எல்லா பானையிலுமே தங்கம் வந்து வலிஞ்சு கிடக்கும். அதில் இருக்க நவரத்னங்கள் எல்லாமே வலிஞ்சு வலிஞ்சு தான் இருக்கும், நல்லா குவியலாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி குவியலாக வைக்க சொல்கிறேன். அதே மாதிரி இந்த லக்ஷ்மி குபேர இந்த குபேர பானையை கூட நீங்கள் மூடி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 5 ரூபாய் நாணயங்கள் மேலே வலிஞ்சு இருக்க அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னாவே ரொம்ப நல்ல தன விஷயத்தை வீட்டுக்கு உண்டாக்கும். மறக்காமல் இந்த மாதிரி படியில் இது ஒரு வந்து சின்ன படி தான், இந்த படியில் வந்து நான் லக்ஷ்மி குபேர காயின் சேர்த்திருக்கேன். நீங்கள் இதே மாதிரி வந்து 5 ரூபாய் நாணயங்கள் வந்து ஒரு 54 108 27 எது வேணாலும் வைக்கலாம். வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது. பார்த்திங்களா நான் இவ்வளோ அழகாக வந்து சாமிக்கு வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் பூஜை அறையில் குபேர மூலையில் உங்களுக்கு இந்த குபேரப்பானை வைக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல தாராளமாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் லக்ஷ்மி தேவிக்கு முன்னாடி கூட வச்சுக்கோங்க. அதே மாதிரிங்க வீட்டில் லக்ஷ்மி அம்பாள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பச்சை நிறம் முடித்திருக்க புடவை உறுத்தியிருக்க படமாக பார்த்து வைங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் எந்த ஒரு தரித்திர நிலையும் இருக்காது, ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கலாம். குபேரரும் அதே மாதிரி தான், எப்பயுமே நல்லா வாசனை உள்ள பொருட்கள் அவர் பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி நிறைவாக இருக்க மாதிரி வைங்க, வீடே நல்லா செல்வ செழிப்போடு இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன், நல்லா பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருங்க, நல்லா செல்வ செழிப்போடு இருங்க. வாழ்க வளமுடன்.